இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. சிறுநீரகங்கள் செயலிழக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன என்னென்ன அறிகுறிகள் காட்டும் இந்த சிறுநீரகம், நம்மளோட சிறுநீரகம் செயலிழந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்றதையும் நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிறுநீரகங்களோட அளவு மாறுபடும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 1500 ml யூரின் பாஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லாமல் சிறுநீரகம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது, ஒரு 400-500 ml தான் ஒரு நாளைக்கு யூரினே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும், 3-4 liters அளவுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி அடிக்கடி யூரின் போயிட்டுருக்காங்க அப்படின்னாலும் சிறுநீரில் புரதம் வெளிப்படுது அப்படின்னா, புரதம் அதிகமாக வெளிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, புரதம் வந்து பாடி பில்டப்புக்கு வந்து தேவையான ஒரு சத்து. ஸோ புரதம் சிறுநீரில் அதிகமாக வெளிப்போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களோட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். நல்லா சாப்பிட்டாலும் உடல் எடை குறைஞ்சி மெலிய ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுநீரகத்தில் புரதம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது வந்து ஃப்ரோத்தியாக, அதாவது நுரையோட அந்த சிறுநீரகம் போகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு கிளவுடியாக, ஒரு கலங்களாக நுரையோட சிறுநீரகங்க யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக சிறுநீரகம் நார்மலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்குது, இல்லை யூரினில் வந்து சீல் வருது, பஸ் வருது அப்படின்னாலும், இல்லை ரத்தம் கலந்து வருது அப்படின்னாலும் நம்ம சிறுநீரகங்களை செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி இது உடலோட நீரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, வாட்டர் மெட்டபாலிசத்தை, வாட்டர் பேலன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த சிறுநீரகங்கள் ரொம்பவும் உதவியாக இருக்குது அப்படின்றதுனால, இதில் பாதிப்பு ஏற்படுறது அப்படின்னா என்ன ஆகும்னா, உடலில் வந்து இந்த கழிவுகள்லாம் வெளியேறாமல் தடைப்படுறதுனால என்ன ஆகும்னா, இந்த நீர் சத்து அதிகமாகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, கண்ணுக்கு அடியில் கண்ணை சுற்றி ஒரு பஃபினஸ், ஒரு வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். முகம் ஒரு வீக்கமாக இருக்கலாம், கண்ணை சுற்றி அதைச்ச மாதிரி வீக்கமாக இருக்கலாம், கண்ணுக்கு அடியில் லோவர் ஐலைட்டில் ஒரு பஃபினஸ் இருக்கலாம், காலில் முட்டியில் கணுக்காலில் பாதத்தில் ஒரு வீக்கம் இருக்கலாம், இடியுமான்னு சொல்லக்கூடிய வீக்கம் இருக்கலாம். அதை குத்தி அப்படியே அமைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே குழியாக கூட இருக்கும். ஸோ அதை வந்து பிட்டிங் இடியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வீக்கங்கள், அடிவயிரில் வீக்கம் ஏற்படுறது, இதெல்லாமும் சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அந்த வாட்டர் வந்து நீர் வந்து சிறுநீர நுரையீரலில் கோத்துக்குச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்கும், ரொம்ப வேக வேகமாக ப்ரீத் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் படுத்தா இருமல் வரும், அது மாதிரி படுத்தா மூச்சு திணறல் வரும். ஸோ இதெல்லாம் என்னென்னா, நுரையீரலில் இந்த நீர் சத்து தேங்கி நிற்கிறது, நீர் கோத்துட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ரத்தத்தில் யூரியா கிரியாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுக்கள், வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து அமோனியாவோட எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சேர்ந்து அதிகமாகிறதுனால கீட்டோசிட்டோசிஸ் அப்படின்ற நிலை ஏற்படும். அதனால் என்ன ஆகும்னா, வாய் துர்நாற்றம் ஏற்படுறது, பசி இல்லாமல் இருக்கிறது, வாந்தி வர மாதிரியான உணர்வு, நாசியாக இருக்கிறது, சிலருக்கு வாமிட் வரும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, சரியாக சாப்பிடாமல் உடல் எடை குறையிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும். விக்கல் வரும், இந்த கீட்டோசிட்டோசிஸ், உடம்புல அமோனியா அதிகமாகிறதுனால, கிரியாட்டின் யூரியா இதெல்லாம் அதிகமாகிறதுனால விக்கல் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு அறிகுறி. அடுத்து வந்து கிட்னி தான் நம்மளோட கழிவுகளை வெளியேற்றுது, கிட்னியோட பாதிப்பு ஏற்படுது, அதோட ஃபங்க்ஷனை சரியாக பண்ண முடியலைன்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு ஸ்கின், நம்மளுடைய தோல் வழியாக வந்து கழிவுகள் வெளியேற்றம் அதிகமாக நடைபெறும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, தோல் ரொம்ப வறண்டு போய் ரொம்ப ஹார்டாகி அரிப்பு கூட ஏற்படும், தோலில் அரிப்பு ஏற்படுறது, ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும் தோல் மூலமாக கழிவு வெளியேற்றதுனால. இந்த மாதிரியான அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ட்ரைனஸ் இதெல்லாம் ஏற்படும். அது மாதிரி தூக்கமின்மை, இந்த ஹை உங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் என்னென்னா, தூக்கமே வராமல் இருக்கிறது, உடல் சோர்வாக இருக்கும் ஆனாலும் தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான சிம்டம். அடுத்து வந்து கிட்னி தான் வந்து எரித்ரோபயாட்டின் அப்படின்ற ஹார்மோன் மூலமாக இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுனால இரத்த சோகை ஏற்படும். ஸோ இந்த இரத்த சோகை ஏற்படுறதுனால
அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பலகீனமாக உடல் சோர்வு ஏற்படும், அசதி ஏற்படும், கை கால் வலி இருக்குது, ஞாபக மறதி இருக்குது, எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் வரும். ஸோ சிவியர் அனிமியா இருக்குது. அந்த இரத்த சோகைக்கு என்னதான் அயன் சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு இரத்த சோகை சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சிறுநீரக செயல் இழப்பு இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி நாள்பட்ட முதுகு வலி இருக்குது, அதாவது போன்ஸில் வலிக்காமல் பின்பக்கம் தசைகளில் கிட்னி இருக்கக்கூடிய கிட்னி ரீஜனில் வலி தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவும் சிறுநீரக செயல் இழப்புக்கான ஒரு அறிகுறி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ரெகுலேட் பண்ணுறது கிட்னி தான் அப்படிங்கிறதுனால இது வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலனா, கால்சியம் ரெகுலேஷன் சரியாக இல்லாதனால என்னாகுனா மசில் கிராம்ஸ் ஏற்படும். கெண்டைக்கால் பிடிச்சி நைட்டில் தூக்கத்தில் அடிக்கடி இழுக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அடிக்கடி கிராம்ஸ், எந்த மசில்னாலும் கிராம்ஸ் வருது அப்படின்னா கால்சியம் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது. ஸோ கிட்னியும் ஒரு கால்சியத்தை ரெகுலேட் பண்ணுற முக்கியமான வேலை பண்ணுறதுனால இந்த கால்சியம் குறைவு ஏற்பட்டு விட்டமின் டி குறைவு ஏற்பட்டு எலும்புகள் வளைகிறது, அடிக்கடி கிராம்ஸ் வர்றது, போன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறுறது, இந்த மாதிரியான நிலைகளும் ஏற்படும். அது மாதிரி இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஹார்மோனியும் கிட்னி தான் சுரக்குதுன்றதுனால அது செயல் இழக்கிறதுனால சின்ன வயசுலேயே பார்த்தா சிலருக்கு அன்கன்ட்ரோல்டு பிபி இருக்கும். ரொம்ப பிபிக்கு என்ன மருந்து சாப்பிட்டா கூட கண்ட்ரோல் ஆகாமல் ரொம்ப நிறைய பிபி வந்து அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்க பர்சன்ஸ்க்கு அதிகமான பிபி இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இந்த சிறுநீரக செயல் இழப்பு இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்கன்ட்ரோல்டு பிபியை ஏற்படுத்துறதும் இந்த சிறுநீரக செயல் இழப்பு, அதுவும் ஒரு இதோட சிம்டம்ஸ் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில அக்யூட்ரீனல் ஃபெயிலியரில் வயிறு வலி இருக்கிறது, லூஸ் மோஷன் போகிறது, ஃபீவர் இருக்கிறது, மூக்குலேருந்து ரத்தம் வர்றது, ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் கூட இருக்கும். ஸோ சிறுநீரக செயல் இழப்பு ஏற்பட்ட உடனே அதிகமாக அறிகுறிகள் தெரியாது. அதனால தான் இதுக்கு சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நம்ம பண்ணி தான் இந்த சிறுநீரக செயல் இழப்பு ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னோட 35 இயர்ஸில் வந்து வருஷம் வருஷம் ஒரு இந்த சிறுநீரகங்கள் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதா, மித்த உறுப்புகள்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றதும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.